Hi friends, நாம் இப்பு OnePlus Buds Z2 ஓட unboxing video பார்க்கப் போரும். இது ரம்ப ச்டைலிஷ்யா இருக்கு பார்க்கிறத்துக்கு இதில வந்து பத்தின்னா white colorல வந்து நம்ம வாங்கிருக்கும் இதில் actually two colors இருக்கு நான் வந்து white color வாங்கிருக்கேன் ஒன்று வந்து black இன்னும் வந்துட்டு white So friends, இது குட என்னைலா இப்பக் குடுத்திருக்காங்கன் சொல்கிறேன். இது குட ஒரு charging case குடுத்திருக்கிறாங்க. earbuds charge பண்டுதுக்கு, அதுக்கப்பிறோம் இந்த pair of earbuds குடுத்திருக்காங்க. அதுக்கப்பிறோம் silicone ear tips குடுத்திருக்காங்க. அதுக்கப்பிறோம் user guide and warranty எல்லாமே குடுத்திருக்காங்க. அது குட வந்துட்டு red cable clip card குடுத்திருக்காங்க. So இதலாந்த unboxingல வந்த இது. earbuds எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது வெயிட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எல்லாமே நான் இப்போ சொல்லிடுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பிளாக் இன்னொன்று வந்து ஒயிட் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு 11mm டிரைவ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 Hz 20,000 Hz வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 mics கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இதோட ப்ளூடூத் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா BT 5.21 கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து இதில் 10 meters வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சி டைப் சார்ஜர் தான் வருது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 10 minutes ஃப்ளாஷ் சார்ஜ் பண்ணாலே வந்துட்டு 5 to 7 hours வந்துட்டு எஃபெக்டிவாக நம்மளால் வந்துட்டு இயர்பட்ஸில் லிசன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதோட டோட்டல் பேட்டரி கெப்பாசிட்டி இந்த சார்ஜிங் கேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 38 hours வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர் அதுக்கப்புறம் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் அதுக்கப்புறம் ஹே மெலடி ஆப்போட கம்பேட்டிபிலிட்டி இதெல்லாமே இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹே மெலடி ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இது வந்து மற்ற ஃபோன்ஸ் ஒன் ப்ளஸ் தவிர மற்ற ஃபோன்ஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹே மெலடி ஆப் வச்சு இந்த நம்ம இயர்பட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு வந்து ஹெட்டு கொடுக்கல அண்ட் ஏதாவது நம்மளோட ஒன் ப்ளஸ் ஹெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஹெட்டோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அன்பாக்சிங் இதெல்லாமே ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இதோட ரிவ்யூஸை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்